இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா பெண்கள் என்பது மனசு ஆண்கள் என்பது புத்தி அவ்வளோதாங்க பெண்களுக்கு நல்லது கெட்டது தெரியவே தெரியாது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் ஆண்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற விஷயம் தெரியாது நல்லது கெட்டது மட்டும்தான் தெரியும் அதனால தான் எல்லா ஆண்களுக்கும் மண்டையில் முடி கொட்டது உலகத்தில் எந்த பெண்களுக்கும் சொட்டை விலகவே மாட்டேங்குது ஏன்னா பெண்கள் இங்கே வாழ்கிறாங்க ஆண்கள் இங்கே வாழ்கிறாங்க ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுன்னா மனசா பார்க்கணும் ஒரு ஆணை எப்படி பார்க்கணுன்னா புத்தியாக பார்க்கணும் நல்லா கேட்டுக்குங்க ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியவே முடியாது அத லாக் ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை புத்தியை வச்சு மாற்ற முடிஞ்சுட்டா பெண் ஞானி ஒரு ஆண் புத்திக்கு பிடிச்ச நல்ல விஷயத்தை மனசை வச்சு மாற்றிட்டாருன்னா அவர் ஞானிங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டா நான் நல்லா கேட்டுக்கங்க இந்த முக்கியமான உதாரணம் ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது இதுதான் பெண்ணுடைய வீக்னஸ் ஒரு ஆண் புத்திக்கு நல்லதுன்னு சொல்கிற விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாது அதுதான் ஆண்களுக்கு வீக்னஸ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டா நிறையா ஊரில் நிறையா மிராசுதார்கள் நிறைய மினிஸ்டர் பெரிய பெரிய அதிக விஏபி எல்லாம் ரெண்டு வைஃப் வச்சுருப்பாங்க ஒரு கல்யாணம் மனதுக்கு வருவாங்க கல்யாணத்துக்கு வருவாங்க ரெண்டு கூடவே வருவாங்க சொல்லுவாருங்க இது வந்து இளைய இது மூத்த சொல்லிருக்காங்களா இல்லையா இது டிவியில பேப்பர்ல நேர்ல பாக்குற மாதிரி இருக்கிறா இல்லையா யோசிச்சு பாருங்க எந்த பெண்ணாவது ரெண்டு கணனை கூட்டிட்டு வந்துட்டு இது மூத்த ஹஸ்பண்டுங்க இது இளைய ஹஸ்பண்ட் சொல்லி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா இதுலேருந்து என்ன புரியுது என்னன்னா நல்லா கேளுங்க இதை விட உதாரணம் சொல்ல முடியாது அதாவது இந்த உதாரணம் தான் இருக்கு வேற வழி இல்ல ஏன்னா ஒரு பெண் நல்லா ஒரு பெண் தன் மனசுக்கு பிடிச்ச கணவனை இழக்க விரும்பாம இன்னொரு மனைவியோட ஷேர் பண்ணிக்கவும் தயாராக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மனசுல வீக் ஆனா கணவன் அப்படி இல்லை பதினஞ்சு வருஷம் ஒன்னா இருந்த ஒரு மனைவியை ஒரே செகண்ட்ல சரி பிடிக்கலையா போன்ட்டு வேற கல்யாணம் முன்னாடி போயிட்டே இருப்பாரு நினைச்சே பார்க்க மாட்டாருங்க ஏன்னா ஒரு புத்திசாலி பிடிச்ச விஷயத்தை மாத்திக்க முடியும் ஒரு பெண் பிடிச்ச விஷயத்த மாத்திக்க முடியாது ஸோ புரிஞ்சுக்கோங்க பெண்கள் வீக்காக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பிடிச்ச விஷயத்தை மாற்றிக்க முடியாமல் இருக்கிறது தான் நீங்கள் செய்து நான் சொன்ன அந்த தியானமெல்லாம் போய் எல்லாம் ரெடி பண்ணி மனசை மட்டும் புத்தியை வச்சு மாத்தருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் அதே மாதிரி ஆண்கள் புத்தியை வச்சு மனசை மாற்ற முடியும் ஆனால் மனசை வச்சு புத்தியை மாற்றவே முடியாது ஒரு ஆண் நான் சொல்கிற தியானமெல்லாம் போய் விவாசனால போனீங்கன்னா மனசை வச்சு புத்தி மாத்திர கெப்பாசிட்டி என்றைக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் கிங் ஸோ புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணை மனசாக பாருங்கள் ஒரு ஆணை புத்தியாக பாருங்கள் ஒரு பெண் கூட ஆண் இருக்கும் பொழுது நல்லது கிட்டதெல்லாம் யோசிக்காதுங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத மட்டும் பேசுங்க ஒரு பெண் ஒரு ஆணோடு இருக்கும் பொழுது இந்த பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கலாம் பேசாதீங்க நல்லது கிட்டதை மட்டும் பேசுங்க அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு கணவன் ஒரு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்குறக்கு ஒரு பெரிய ஜவுளி கிடைக்கு போய் ஏய் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் நான் ஒன்று சந்தோஷம் வச்சுக்க போகிறேன் போய் நான் ஒரு புடவை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு காஸ்ட்லியாக புடவை எடுத்துக்கோன்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அங்கே போய் இருக்கிற எல்லா புடவையும் பார்த்து அதில் ஒரு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துட்டாங்க ஏங்க இந்த புடவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது பாருங்க அப்படிங்கிறாங்க இந்த கணவன் என்ன பண்ணுறாரு அந்த புடவையின் ரேட்டு பார்க்குறாரு அந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இவர் ரேட்டு தான் முதல்ல பார்ப்பாரு ரேட்டு பார்க்குறாரு இருபதாயிரம் ரூபா இவர் பெரிய புத்திசாலியாம்மா இவர் சொல்றாரு ஏய் இந்த புடவை வேண்டாம் நீ வா கூட்டிகிட்டு போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கோங்கிறாரு இவர் சொல்றாரு அந்த மனைவி சொல்கிறாங்க அந்த அந்த புடம் வேண்டாம் வா கூட்டிகிட்டு போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு மனசுக்கு பிடிக்காத புடவை எடுத்து கொடுத்துட்டாரு இப்போ சொல்லுங்க இந்த கணக்கு ஒரே சந்தோஷம் அவள் இருபதாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்தா நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டேன் சந்தோஷம் ஹலோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சமாக முக்கியம் இல்லை பிடிச்சிருச்சா பிடிக்கலையா தான் முக்கியம் அந்த இடத்துல கோட்டை விடும் பொழுது அந்த பெண்ணுக்கு உங்களை இல்லை அதனால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலேங்கிற மாதிரியே இந்த பெண்கள் போவாங்க அது மட்டும்தான் பாருங்கள் நல்லது கெட்டது பார்க்காதீங்க அதே மாதிரி பெண்கள் இந்த ஆண்கள்கிட்ட பிடிச்சிருக்கு பிடிக்காதான் பார்க்காதீங்க ஆண்கள் எப்பவுமே புத்திசாலிகள் அவங்க நல்லது கிட்ட தான் பார்ப்பாங்க அவங்க கிட்ட நீங்க அதே மாதிரி பிஹேவ் பண்ணணும் புரிஞ்சுங்களா இப்படி என்ன பண்ணணும் ஒரு ஆணை புத்தியாக பாருங்க ஒரு பெண்ணை மனசா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும் ஒரு புத்தியும் மனசும் சேர்ந்து ஒன்றா வாழும் பொழுது குழப்பந்தான் வரும் அப்போ புத்தி மனசுக்கு விட்டு கொடுக்கணும் மனசு புத்திக்கு விட்டு கொடுக்கணும் இப்படி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாத்தா நிம்மதியாக வாழ முடியும் அடுத்தது வேலைக்கு போகிற கணவன் வீட்டில் இருக்கிற வைப்பை பத்தி பார்த்தோமா இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போனா எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலைக்கு போனா குடும்பம் உருப்படாது இங்க பாருங்க ஏன் தெரியுமா ரெண்டு பேரும் ஒரு வேலைக்கு போகும்போது ஒரே வேலைக்கு போகும்போது ரெண்டு பேத்துக்கும் ஒரே விதமான எனர்ஜி லாஸ் ஆகுமா அதை எங்க வந்து கெயின் பண்ணிக்கிறது உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்பீக்கர் மைக்கு பிடிச்சி எட்டு மணி நேரம் பேசுறேனா என் மனைவியும் ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லி எங்கேயாவது போய் அவ எட்டு மணி நேரம் பேசிட்டு ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தா எனக்கு என்ன சக்தி செலவாச்சோ அவளுக்கும் அதே சக்தி செலவாயிருக்குமா ரெண்டு பேரும் ஒன்றா சேரும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கு திருப்தி இருக்காதா பக்கத்தில் வரக்கே பிடிக்காதா எனர்ஜி இல்லையா இது வரைக்கும் பார்த்தது சைக்காலஜி இப்போ பார்க்குற எனர்ஜி புரிஞ்சுக்குங்க அப்போது ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்க போக போக பிடிக்காம சண்டை வந்து பிரிஞ்சிருவோம் காரணம் என்ன ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் ஒரே எனர்ஜி இல்லை அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன் ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் ரெண்டு பேரும் ஒரே வேலைக்கு போகக்கூடாது ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் போய் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி சக்தி செலவாகுமா அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வரும்பொழுது சக்தி இருக்காதா புரிஞ்சுங்களா பெங்களூர் சிங்கப்பூர் இங்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரங்க எல்லாம் அங்கெல்லாம் போனால் ஒரே கேவலமாக இருக்குங்க எங்கிட்ட வந்து எல்லோரும் பேசும்பொழுதே இவர் ஃபஸ்ட் யஸ் பண்ணுங்க அவர் நாலாவது யஸ் பண்ணுங்க இவர் ஏழாவது ஹஸ் பண்ணுன்னு பேசிக்கிறாங்க ஏன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் ரெண்டு பேரும் மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் பார்த்திங்கன்னா கல்யாணம் மாறிட்டே இருக்குது சிங்கப்பூரில் கல்யாணமே கிடையாது லிவிங் டுகெதர் ஸோ புரிஞ்சுக்கிறது காரணம் என்னென்னா ஒருத்தர் கூட ஒரு மேல வாழ முடியல காரணம் ரெண்டு பேரும் ஒரே வேலைய பார்க்கறது தான் புரிஞ்சுக்குங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போலாம் ஒரே மாதிரி சக்தி செலவாகிற வேலைக்கு போகக்கூடாது ரெண்டு பேரும் ஏரோஸ்டர் எப்படி இருக்கும் ரெண்டு பேரும் போய் வெல்கம் வெல்கம் டு கிங் வந்து வீட்டுக்கு வந்து குரங்க மாதிரி இருக்குங்க ஏன்னா பகல் சிரிச்சு தீந்து போயிடும் இருப்பாங்க நர்ஸு போல கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஒன்றும் கவனிக்கவே மாட்டாங்க ஏன்னா பகல் ஃபுல்லாக நர்ஸ் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்டை கவனித்து 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 வீட்டுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க அவங்கள கவனிக்கணும் அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் ஸோ புரிஞ்சுக்குங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சக்தி செலவு பண்ணுற நல்லா கேட்டுக்குங்க ரெண்டு பேருக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரே சக்தி செலவு பண்ணுற வேலைக்கு போகும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ முடியவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் யோசிங்க கணவன் கால் சென்டர் போகிறாரு ஃபோனில் பேசிகிட்டே இருக்காருன்னா மனைவி ரிசாக இருக்கக்கூடாது மனைவியும் ஃபோனில் பேசிட்டு வந்தால் ஒன்றா இருக்க முடியாதா மனைவி பேசாத வேலைக்கு போகணும் புரிஞ்சுங்களா கணவன் நிறைய உடல் உழைப்பு இருந்தால் மனைவி உடல் உழைப்பே இருக்கக்கூடாது ஸோ ஆப்போசிட் வேலையை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஒன்றா குடும்பம் நடத்துறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இது ஒரு பாயிண்ட் கடைசியாக நான் ஒரு ரிசர்ச் முடிச்சிருக்கிறேங்க என்னன்னு கேட்டால் நான் ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணேன் எப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு மூணு பெண்கள் சின்ன சின்ன பெண்கள் சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் இன்னொரு வீட்டில் ஒரு மூணு பெண் குழந்தைகள் இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் மூணு பேர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் என்னாச்சு இந்த மூணு பெண் குழந்தையும் அந்த வீட்டை கூட்டிகிட்டு போனோம் சும்மா ஒரு ஒன் ஹவர் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் அங்கே இருக்க போகிற அந்த வீட்டில் அப்போ பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது த்ரீ ஹவர்ஸ் அந்த மூணு குழந்தை கொண்டு விட்டு இல்லைங்களா மூணு மணி நேரமும் ரெண்டு மூணு குழந்தைகளும் ஆறு குழந்தைகளும் சந்தோஷமாக விளையாடிட்டே இருந்தாங்க அப்புறம் பிரித்து கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் விட்டாச்சு அந்த மூணு பேர் சண்டை இந்த மூணு பேர் சண்டை இதுலேருந்து என்ன புரியுதுன்னா நல்ல ஒரு ரிசர்ச் யோசிச்சு பார்த்தேங்க ஏன் ரெண்டு பேர் அன்பாக விளையாண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகிட்ட பேட்டி எடுத்தேன் நீ ஏம்மா விளையாண்டுன்னு கேட்டு சொல்லுது அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை தான் அங்கிள் வருவாங்க வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க அதனால் சந்தோஷமாக இருந்தாங்களாம்மா அப்போ புரியுது இல்லையா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாங்க ரெண்டு மணி நேரம் இருப்பாங்க போது ரெண்டு மணி நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்களா இதே டெக்னிக்கை நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சேங்க நிறைய ரிசர்ச் பண்ணேன் என்னாகுதுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர ஹஸ்பண்டோடைய அந்த இன் அந்த குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு உதாரணம் சாம்பிள் சொல்கிறேன் கணவன் வந்து சென்னையில் கணவன் மனைவி வீடு எடுத்திருக்காங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடம் வந்து சேலம்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்டு சேலம் வேலை செய்கிறாரு மனைவி சென்னையில் இருக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை நைட்டு கிளம்பி வந்துடுவார் தீங்க்கிழமை காலைல போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக லவ்வுங்க ஃபோனில் ம் சாப்பிட்டியா இன்றைக்கி சாப்பிட போகிற அப்படின்னு ஒரு வாரம் பார்க்காம லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் பார்க்குறதுக்காக ஏங்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்புறம் ஒரு வாரம் ஃபுல்லாக லவ் பண்ணுறாங்க ஃபோனில் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ஒன்றாவே இருந்தால் சண்டை வந்துடுது நாலு நாள் குறுக்கா பார்த்துக்கிட்டா அந்த அன்பு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகுதுங்க அதுக்காக பிரிஞ்சுருங்கன்னு சொல்ல வரல நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒன்றாவே கூடவே இருக்கும் பொழுது அந்த மைனஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரெக்கார்ட்ஸ் ஏறி ஏறி சண்டை போட்டு இருக்கிறேங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவு போட்டு ரெண்டு பேர் மட்டும் தனியாக கிளம்பி போயிருங்க ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அஞ்சு நாள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக ஊர் சுற்றிட்டு வரும் பொழுது அந்த அஞ்சு நாள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு வருஷத்துக்கு தாங்குதுங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம் ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பெரிய விளக்கமான உரை இருக்குங்க புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு நிறைய தெரியும் பட் பாயிண்ட் எடுத்து சொல்ல தெரியல ப்ராக்டிக்கலாக நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு டிக்சனரி கொடுக்குறேங்க ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன்னு ஒரு புக் இருக்கு தமிழ் புக் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம் ஆங்கில புக்கு வேணும்னா நம்ம இமெயில் ஐடிக்கு ஐ நீட் திஸ் புக்குன்னு அனுப்பிச்சிங்கன்னா பிடிஎஃப் புக்கு அனுப்பிச்சி வைப்போம் ஃப்ரீயாக தமிழ் புக்கு வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த புக்கில் ஒருத்தர் ஜான் கிரேன் ஒருத்தர் என்னாச்சு ஒரு கல்யாணம் பண்ணி சண்டையாக சண்டை போட்டு சண்டையாக சண்டை போட்டு மனைவி கிட்ட டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சு உட்காந்து யோசிச்சு புது கல்யாணம் பண்ணி புதுசமான ரெண்டு பேர் உட்காந்து யோசிச்சு ஏன் சண்டை போட்டோம் எதுக்கு பிரிஞ்சோன்னு ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி எழுதப்பட்ட புக்குங்க அந்த புக்கை படித்தா அதை படிக்க படிக்க எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம வீட்டில் நடந்த மாதிரியே இருக்கும் அப்புறம் தான் புரிஞ்சுது இங்கே பாருங்க நான் சொல்கிறேன் இல்லையா இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இல்லையா புரிஞ்சுக்குங்க நான் எந்த புக்கையும் படிக்கலை எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தின் உரை நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கல்யாணம் பண்ண ஆறு மாதம் கஷ்டப்பட்டேன்னு உண்மையிலேங்க அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க ஏதாவது ஒரு பையன் தப்பான்னு என்ன சொல்றாங்க ஏன்டா நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு கேட்குறாங்களா ஏன் அக்கா தஞ்சி தங்கச்சி கூட பிறக்காத ஒருத்த கல்யாணம் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் திருப்பி கேட்குறேன் அண்ணன் தம்பியோட பிறக்காத பொண்ணு அப்படி தான் இருக்கும் ஏங்க நீங்கள் கேட்கும்போது மட்டும் அக்கா தஞ்சி கூட பொறக்கலையான்னு கேட்குறீங்களா திருப்பி கேட்கிட்டா அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்பேன் புரிஞ்சுக்குங்க ஒரு வீட்டில் ரெண்டு பெண்கள் அஞ்சு ஆண்கள் ஒன்றா சேர்ந்து வளர்ந்தாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஓ ஆண்கள்ங்கிறது வேற பெண்கள் வேறங்கிறத சைக்காலஜி புரிஞ்சு புரிஞ்சு வளருவாங்களா தெரியுமா பொண்ணு பார்க்க போகும்பொழுது கூட அக்கா தங்கச்சி இருக்காங்க ஏந்திரியமாக பார்க்குறாங்க அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு பையன் ஒரு பெண்ணோட அனுசரித்து வாழ்றதுக்கு தெரியும் அக்கா கூட பிறக்காத ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணுன்னு என்ன தெரியாதா அவன் பிஹேவ் பண்ண தெரியாது அந்த பெண்ணுக்கு பிடிக்காதுங்க புரிஞ்சுக்குங்க நான் அக்கா தகுனச்சி கூட பிறக்காத ஒரு பையன் எங்கள் வீட்டில் மூணு பசங்க அண்ணன் ஒன்று தம்பி ஒன்று நான் கல்யாணம் பண்ண பொண்ணு அதுக்கு அண்ணன் தம்பியே கிடையாது என்னாச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அடிச்சுக்கிட்டே மாறங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க முதல்ல சினிமா படம்லாம் பார்ப்பேன் வடிவில் அடிக்கிறதெல்லாம் சுவா அடிக்கிறதெல்லாம் எனக்கு பார்த்து சிரிப்பேன் இப்படி இல்லாமல் இருப்பாங்க என்ன காமெடின்னு அடி வாங்கும் போது தாங்க தெரிஞ்சுது அதெல்லாம் கம்மி குனி வச்சு குத்து குத்துக்குன்னு குத்துவா இப்படி ஒன்றுமே எங்கே பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேங்க நான் எங்கள் அம்மாவை தொட்டதில்லைங்க சின்ன வயசுலேருந்து இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நான் எங்கள் அம்மா இப்படி பழகிட்டாங்க எங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சதில்லை கிஸ் பண்ணதில்லை மடியில் படுத்ததில்லை மற்றவங்களாம் பண்ணும்போது பொறாமையாக இருக்கும் அப்படி ஒரு பெண்ணுடைய வாசனையே ஒரு பெண்ணை எப்படின்னே தெரியாதோ என்னை கொண்டு போய் ஒரு ஆணையே தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போய் மாட்டி விட்டா ரெண்டு என்னாச்சு நாங்கள் சண்டை போட்ட மாதிரி யாருமே போட்டுருக்க மாட்டாங்க ஆறு மாதம் அங்கே புரிஞ்சாச்சுங்க இப்போ கூட இல்லை போயிட்டா செட்டில் ஐட்டா போயிட்டு புரிஞ்சுக்குங்க இந்த ஆறு மாதத்தில் எனக்கு கிடைச்ச அந்த அடி வேதனை வழி கவலை பிரிஞ்சு வந்தேனா ரிசர்ச் பண்ணுங்க சொன்னோம் இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை தான் ரிசர்ச் பண்ணுவேன்னு வேணும்னு கேட்கலிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உட்காந்து ஒவ்வொரு விஷயமும் எங்கே என்ன பேசணும் என்ன பேசணும் ஏன் சண்டை வச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு யோச்சு யோசிச்சு யோசிச்சு இப்போ நான் சொன்னதுக்கு இல்லையா நான் எங்கேயும் படிக்கலைங்க எனக்கு புரிஞ்ச விஷயம் புரிஞ்சுக்குங்க இப்போது நான் தயாராகிட்டேன் அடுத்த இதுக்கு பாருங்க ஒருவேளை புரிதல் இல்லாம நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணா மறுபடியும் சண்டை தானே வரும் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்போ நிம்மதியாக வாழ்வனா புரிஞ்சுக்கங்க ஒரு பிரச்சனை ஒரு முறை வந்தா பரவாயில்ல ரெண்டு முறை வந்தால் பரவாயில்ல ஏழு முறை வரக்கூடாது ஸோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே நான் தப்பிச்சு ஓடல இல்லை வேற படம் உள்ள கல்யாணம் பண்ணிக்கல யோசிச்சு புரிஞ்சுக்கணும் இப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளவு தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒரு பெண்ணோட வாழ்றது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நான் மறு மறுபடி சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கை என்பது அனுபவம் ஒரு கஷ்டம் வந்தால் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு வாழ்ந்து பாருங்க அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கு நாலேஜ் நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்குது மீண்டும் அந்த சிக்கல் வராது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு வண்டியை நல்லா கேட்டுக்குங்க ஒரு வண்டியை ஓட்ட தெரியலைங்கிறக்காக வேற வண்டி மாற்றினா அந்த வண்டியும் ஓட்ட தெரியாது இருக்கிற வண்டியை ஒழுங்காக ஓட்டுறதுக்கு கற்றுக்கணும் நாம் வேற வண்டி மாத்திரக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் சேம் வண்டி டெக்னிக்கு மட்டும்தான் வேற புரிஞ்சுக்குங்க இந்த வண்டியே ஓட்ட தெரில இன்னொரு வண்டி போய் என்ன ஒன்று போகிறீங்க ஸோ ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் அப்படிங்கிற புக்கு வாங்கி எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும் அறுபது வயசு ஆனாலும் படிங்க இன்னும் முந்நூறு வயசு பாக்கி இருக்கு இன்னொரு புக் இருக்கு காதலின் மொழிகள் புக்குங்க அதுவும் ஆண்கள் பெண்கள் சைக்காலஜி பத்தி தெளிவாக எழுதின புக்கு இந்த ரெண்டு புக்கு மட்டும் படிச்சுட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இனிமேல் நம் வாழ்க்கை நம் கையில் சில பேர் கேட்கலாம் இதுக்கு இல்லாமா கோர்ஸுக்கு போகணும் ஆமா எங்க ஒரு செல்போன் வாங்கும்போது போது கேட்லாக் கொடுக்குறாங்களா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது கேட்லாக் கொடுக்குறாங்களா எங்க ஒரு கார் வாங்கும்போது கேட்லாக் தராங்க மனைவி வாங்கும்போது மட்டும் கேட்லாக் கொடுக்கலாம் எப்படிங்க மெயின்டைன் பண்ணுறது ஒரு கணவன் வாங்கும்போது ஒரு கேட்லாக் வேணுமா வேண்டாமா அது இல்லாமல் தாங்க இவ்வளோ சிக்கல் அதனால் ஆண்களின் பூர்வீகம் செவ்வாயும் காதலின் மொழிகள் ஐந்தும் புக்கை கண்டிப்பாக எல்லாரும் படிங்க நான் பேசின ஆடியோ வீடியோ இருக்குது திரும்ப 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 கேளுங்க இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்க நிம்மதியாக குடும்பம் நடத்துவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம்